தீபாவளிக்கு செல்ல அரசு பேருந்துகளில் 110,000 பேர் முன்பதிவு. இரவு நேர பேருந்துகளில் விற்று தீர்ந்த டிக்கெட்டுகள். சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை சுரங்கம் தோண்டும் பணி தொடங்கியது. மெட்ரோ ரயில் கட்டுமான பணிக்காக அடையாறு மேம்பாலத்தை இடிக்க முடிவு. போக்குவரத்து வசதிக்கு தற்காலிக பாலம் அமைக்கப்படும் என்றும் தகவல். யாருக்கும் அடிமையாக இருக்க விரும்பவில்லை என பரபரப்பு கருத்து தெரிவித்த நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தன்வழி. இவரு தான் வீட்டு மாடியில காய்கறி பழங்களை வளர்க்கிறாரு. மாசத்துக்கு 40-50,000 அதுல சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தனிவழி என்றும் மதுரையில் பேச்சு. ஆளுநர் தமிழிசையை ஆபாசமாக சித்தரித்த லோன் ஆப் மோசடி கும்பல் விசாரணையை முடுக்கிவிட்ட போலீசார். சென்னை கமலாலயத்தில் பத்திரிகையாளர்களை தாக்க முயன்ற பாஜகவினர். அண்ணாமலையை வரவேற்க வந்த பெண் தொண்டர் மயங்கி விழுந்ததை படம் பிடிக்க எதிர்ப்பு. தமிழகத்தில் 6 கிரீன்ஃபீல்ட் பல்கலைக்கழகங்கள் அமைக்க அரசு அனுமதி. ஜேபியர், சவிதா கல்வி நிறுவனங்களுக்கு வாய்ப்பு. மேற்கு வங்கத்தின் பரிபூர் அருகே காவல் நிலையத்தில் பயங்கர தீ விபத்து. ஏராளமான வாகனங்கள் தீக்கிரையானதால் பரபரப்பு. கோவை, தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தென் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தகவல். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் உபரிநீர் 35,000 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கேரளாவில் நரபலி கொடுக்கப்பட்டவர்களின் உடல் பாகங்கள் 61 பாக்கெட்டுகளில் கண்டெடுப்பு. முக்கிய குற்றவாளியான முகமது ஷாபி மனநலம் பாதிக்கப்பட்டவர் என காவல்துறை தகவல். கொச்சி நகரில் 5 ஆண்டுகளில் 12 பெண்கள் மாயம். நரபலி கொடுக்கப்பட்டார்களா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை. கேரளாவில் நரபலி கொடுத்ததாக கைதான 3 பேருக்கு போலீஸ் காவல். அக்டோபர் 24ஆம் தேதி வரை விசாரிக்க எர்ணாகுளம் நீதிமன்றம் அனுமதி. சென்னையில் பத்திரிகையாளர்களை பாஜகவினர் தாக்க முயன்ற சம்பவம். வருத்தம் தெரிவித்தார் கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை. அரசு பேருந்துகளில் பெண்கள் ஓசியில் பயணம் என பேசியதால் ஏற்பட்ட சர்ச்சை. வருத்தம் தெரிவிப்பதாக மேடையில் அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. கர்நாடக கல்வி நிலையங்களில் ஹிஜாபிற்கு தடை தொடர்பாக உச்சநீதிமன்றம் மாறுபட்ட தீர்ப்பு. ஆதரவாகவும் எதிராகவும் இரு நீதிபதிகள் தீர்ப்பளித்ததால் தலைமை நீதிபதிக்கு அனுப்பி வைப்பு. ஹிஜாப் அணிய வேண்டுமா வேண்டாமா என்பது அவரவர் விருப்பம்.
கல்விக்காக இடையூறுகளை சந்தித்து பெண்களுக்கு மேலும் தடைகளை ஏற்படுத்த வேண்டாம் என நீதிபதி சுதான்சு துலியா வலியுறுத்தல். ஹிஜாப் வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்பதாக கர்நாடக கல்வி அமைச்சர் கருத்து. கல்வி நிறுவனங்களில் ஹிஜாப் அணிய தடை தொடரும் என்றும் விளக்கம். நான்காவது வந்தே பாரத் ரயிலை இமாச்சலில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. 1900 கோடியில் கட்டப்படும் மருத்துவ பூங்காவிற்கும் அடிக்கல் நாட்டினார். चेन्नई में ये बनकर तैयार हुए हैं और तमाम जो आधुनिक सुविधाएं हैं वो इस ट्रेन में मौजूद हैं। इसमें பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் கிராம மக்களை கண்காணிக்க ஏராளமான போலீசார் குவிப்பு. தடுப்புகளுடன் தற்காலிக காவல் நிலையம் அமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் அச்சம். திருப்பதியில் மீண்டும் அதிகரிக்கும் பக்தர்கள் கூட்டம். இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் காத்திருப்பு. இடைக்கால சின்னம் ஒதுக்குவதில் பாரபட்சம் என உத்தவ் தாக்கரே குற்றச்சாட்டு. ஆட்சேபனை தெரிவித்து தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம். கடந்த 48 ஆண்டுகளில் உலகளவில் 69% குறைந்த வனவிலங்குகளின் எண்ணிக்கை. அதிகபட்சமாக ஆப்பிரிக்காவில் 66% சரிந்திருப்பதாக ஆய்வில் தகவல். கோவில்பட்டி அருகே திருநங்கையின் கூந்தலை அறுத்த 2 இளைஞர்கள் கைது. இப்ப நல்லா இருக்கல்ல சூப்பரு பாத்துக்கோங்க. இவங்கெல்லாம் பசங்கிட்ட நல்ல ரூபாய் வாங்கி கறந்துகிட்டு இப்படி அலையுவாங்களே, இவங்களாம் என்ன செய்யலாங்க? செய்யலாம். ட்விட்டரில் வீடியோ வெளியான நிலையில் காவல்துறை நடவடிக்கை. தொடர் மழையால் முழு கொள்ளளவை எட்டிய மதுரை வண்டியூர் கண்மாய். மதகுகள் வழியாக சீறி பாயும் தண்ணீரை ரசிக்கும் மக்கள். கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் பூத்துக் குலுங்கும் குறிஞ்சி மலர்கள். பள்ளத்தாக்கு பகுதியின் அழகை ரசிக்க குவியும் பயணிகள். ஆந்திராவில் கரைபுரண்டு ஓடிய காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி கவிழ்ந்த ராட்சத லாரி. நீச்சல் தெரிந்ததால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய ஓட்டுநர் கிளீனர். தீபாவளியை ஒட்டி திண்டுக்கல் அருகே களை கட்டிய ஆட்டுச்சந்தை. 3 மணி நேரத்தில் விற்பனையான 1.5 லட்சம் ஆடுகள். மேகமலை வனப்பகுதியில் தொடர் மழை எதிரொலி. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். இந்தி திணிப்பு மற்றும் ஒரே பொது நுழைவுத் தேர்வு திட்டத்திற்கு எதிர்ப்பு. திமுக மாணவர் மற்றும் இளைஞரணி சார்பில் நாளை மறுநாள் ஆர்ப்பாட்டம். விபிஎன் மூலம் தடை செய்யப்பட்ட ஆன்லைன் விளையாட்டுகள் கிடைப்பதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன? மத்திய மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. காவலர்களின் வாட்ஸ்அப் குழுவில் பெண் அதிகாரியுடன் நெருக்கமாக உள்ள படத்தை பகிர்ந்து விவகாரம். திருச்சி ஜெயபுரம் டிஎஸ்பி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். தஞ்சை அரசு மருத்துவமனையில் தொடரும் வாகன திருட்டு. ஒரே நாளில் 4 இருசக்கர வாகனங்கள் திருட்டு என காவல் நிலையத்தில் புகார்.
சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ஏற்றத்தை தடுக்க நடவடிக்கை. எண்ணெய் நிறுவனங்களுக்கு 22,000 கோடி ரூபாய் மானியம் வழங்க மத்திய அரசு திட்டம். ரயில்வே ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸாக 78 நாட்கள் ஊதியம், மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஆதார் எண்ணுடன் மின் இணைப்பு எண்ணை இணைக்க வேண்டுமென தமிழக அரசு அரசாணை. மோசடிகளை தவிர்க்கும் நோக்கில் நடவடிக்கை என விளக்கம். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட்டில் இந்திய அணி இறுதிக்கு முன்னேற்றம். அரையிறுதியில் தாய்லாந்தை 74 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. தெலங்கானாவில் வீட்டிற்குள் புகுந்து மூதாட்டியை கடித்து குதறிய குரங்குகள். காயமடைந்த மூதாட்டி மருத்துவமனையில் அனுமதி. இத்தாலியில் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விமானத்திலிருந்து திடீரென கழன்று விழுந்த டயர். பாதுகாப்பான முறையில் விமானம் அமெரிக்காவில் தரையிறக்கப்பட்டதாக தகவல். பாகிஸ்தானில் பேருந்து தீப்பிடித்து பயங்கர விபத்து. வெள்ள பாதிப்பிலிருந்து மீட்டு வந்த 21 பேர் உயிரிழப்பு. காஷ்மீர் சூழலை யுக்ரைன் விவகாரத்தோடு ஒப்பிட்டு பேசிய பாகிஸ்தான் தூதர். ஐநா பொதுச்சபையில் பதிலடி கொடுத்த இந்திய தூதர். அசாமில் தாயிடமிருந்து பிரிந்த யானைக்குட்டியை துன்புறுத்திய இளைஞர்கள். அச்சத்தில் அலர் எடுத்து ஓடினாலும் விடாமல் துரத்திய பொதுமக்கள். Oh, no.